ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்திய நிறுவனமான பஜாஜ் நிறுவனத்திலேருந்து புதுசாக ரெண்டு பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் N250 அப்புறமா F250. இந்த ரெண்டு பைக்கையும் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு பைக்கையும் லான்ச் பண்ணிவிட்டு பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்தின் எம்டியான மிஸ்டர் ராஜு பஜாஜ் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அக்டோபர் 28, 2001 அன்றைக்கி தான் பஜாஜ் மாடலுடைய ஃபஸ்ட்டு பைக்கை லான்ச் பண்ணாங்க. இந்த போன 28ஆம் தேதியோட 20 வருடம், 20th anniversary day, இந்த டேயில் மறுபடியும் அவங்க சூப்பராக N250 F250 அப்படின்னு ரெண்டு பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்குடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 138,000 ரூபாய் டெல்லி எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க 250cc பைக்ஸை. ஸோ இது ஒரு சூப்பரான விஷயம். இப்போது நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு பைக், N250 F250, இந்த ரெண்டு பைக்கை பற்றி பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கலி ரெண்டு சேம் தான், ஃபியூ காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த பைக்குடைய டிசைன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் டிசைன், நியூ ஐடென்டிட்டியில், ஸ்போர்ட்ஸ் லுக்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறமா எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா எல்இடி பொஷன் லேப்பும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரெண்டு வீலுமே அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. மஸ்குலர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சீட்டை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளஸ்டர் பற்றி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மற்றும் அனலாக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கன்சோல் வித் கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, கிளாக் கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி அண்ட் ரேஞ்ச் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா கலர் சாய்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பஜாஜ் பல்சர் N250 பற்றி பார்த்திங்கன்னா, இதில் ஒன்லி ஒரு கலர் தான் அவைலபிள் இருக்குது. அது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னோ கிரே. இப்போது இந்த ரெண்டு பைக்குடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்ஜின் பற்றி பார்த்தீங்கன்னா, 249cc 4-stroke ஆயில் கூல்டு 2-valve SOHC இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இக்னிஷன் சிஸ்டமில் இயங்குது. அப்புறமா பவரை பற்றி பார்த்தீங்கன்னா, 24.5 PS பவர், 8750 RPM, டார்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா, 21.5 Nm டார்க்கு, 6500 RPM இயங்குது. 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சிஸ்டம் பற்றி பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் 37mm டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோ ஷாக் வித் நைட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டயர் பற்றி பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் 100mm டயரும், ரியரில் 130mm டயரும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா டிஸ்க்கை பற்றி பார்த்தீங்கன்னா, ரெண்டு வீல்லையும் டியூல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து 300mm, ரியர் டிஸ்க் வந்து 230mm கொடுத்துருக்காங்க. அப்புறமா ரைடர் சேஃப்டிக்கு டியூல் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பைக்குடைய ஓவரால் வெயிட்டை பார்த்தீங்கன்னா, 162 kg வருது. இந்த ரெண்டு நியூ பஜாஜ் பல்சர் N250 F250 இந்த ரெண்டு பைக்குமே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதை அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸும் சரி, டிசைன் வைஸும் சரி, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸும் சரி, நம்ம பஜாஜ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.